வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் பெரும்பாலான இடங்களில் திமுக வேட்பாளர்கள் வெற்றி. பத்து 11 12 வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பாண்டில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் கிடையாது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தகவல். அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல். விஜயதசமி அன்று கோவில்களை திறப்பது குறித்து தமிழக அரசே முடிவெடுக்கலாம் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. காரி பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்ட உளுந்து மற்றும் பாசிப்பயறு நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தருமபுரியில் பெய்து வரும் மழையால் விவசாய நிலத்திலேயே அழுகும் சாம்பல் பூசணிக்காய் ஆயுத பூஜை வரும் நிலையில் அறுவடை செய்து விற்பனை செய்ய முடியவில்லை என விவசாயிகள் கவலை. கடலூர் விளைநிலங்களில் தேங்கியிருக்கும் மழைநீரால் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகும் அவலம் வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி பராமரிக்க விவசாயிகள் கோரிக்கை. பரமத்தி வேலூரில் நவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற வாழைத்தார் விற்பனை அதிக விலைக்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னையில் சில்லறை விற்பனையில் தக்காளி கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை தமிழகம் கர்நாடகா ஆந்திராவில் பெய்து வரும் மழையால் விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் விலை உயர்வு என தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். குடிமக்களின் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளது என தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 28வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். டெல்லியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஆயுதங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். டெல்லியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இரண்டு முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசின் வல்லுநர் குழு மறுப்பு தெரிவித்துள்ளது. இரண்டு மண்டல மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நவம்பர் 16 தேதி திறக்கப்படுகிறது. இந்தியாவில் கடந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு முதன்முறையாக ஒருநாள் கொரோனா பாதிப்பு 15,000 கீழ் குறைந்து 14,313 பதிவாகியுள்ளது. சீனாவின் வடக்கு ஷாங்ஷி மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையால் 37,700 வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. 2,38,000 ஹெக்டேர் நிலங்களில் பயிரிடப்பட்டு இருந்த பயிர்கள் சேதமடைந்தன. பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உரிமைகளை கடைபிடிக்குமாறு தலிபான்களுக்கு ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 23,90,00,000 தாண்டியுள்ளது.
இலங்கையில் நிலவி வரும் பொருளாதார அவசர நிலையால் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரித்து 2657 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமராக அலெக்சாண்டர் சாலன்பெர்க் பதவியேற்றுக் கொண்டார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் அதிக இடங்களில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் கடந்த 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சித் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தம் 74 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் மொத்தம் உள்ள 27,000 பதவி இடங்களில் சுமார் 4,000 பேர் போட்டியின்றி ஏகமனதாக தேர்வானார்கள். மீதமுள்ள 23,998 பதவி இடங்களுக்கு நடந்த இந்த தேர்தலில் மொத்தம் 79,433 பேர் போட்டியிட்டனர். 2 கட்ட தேர்தலில் மொத்தம் 77.95% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இவை அனைத்தும் 74 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதில் திமுக வேட்பாளர்கள் அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ளனர். தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள் கிடையாது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் ஆல்பாஸ் செய்யப்பட்டனர். கொரோனா பாதிப்பு குறைந்ததை அடுத்து பள்ளிகள் திறக்கப்பட்டு தற்போது பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள் கிடையாது என தெரிவித்தார். மேலும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நேரடியாக பொதுத் தேர்வு நடத்தப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். அடுத்த 48 மணி நேரத்தில் அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 15ஆம் தேதி ஆந்திரா, ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 16ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காயிரம் மெட்ரிக் டன் உளுந்தும் 3,367 மெட்ரிக் டன் பச்சை பயிரும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படவுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உளுந்து கிலோவுக்கு 63 ரூபாயும் பச்சை பயிருக்கு 72 ரூபாய் 75 காசுகள் குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. துவரை வளர்ச்சிப் பருவத்தில் இருப்பதால் அறுவடை முடிந்தவுடன் அதனை கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கொள்முதலுக்காக கொண்டுவரப்படும் உளுந்து பச்சை பயிரின் ஈரப்பதம் 12% இருக்குமாறு நன்கு உலர வைத்து சுத்தம் செய்து நிர்ணயிக்கப்பட்ட தரத்தில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் உளுந்து பாசை பயிருக்கான தொகை அவர்களது வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. மழையில் நனைந்து வீணான நெல்மணிகள், மயிலாடுதுறையில் நடைபெற்ற பருத்தி ஏலம், 500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சாம்பல் பூசணிக்காய் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். விஜயதசமியன்று கோவில்களை திறப்பது குறித்து தமிழக அரசே முடிவு எடுக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
வரும் வெள்ளிக்கிழமை விஜயதசமி கொண்டாடப்படவுள்ள நிலையில் அன்றைய தினம் கோவில்களை திறக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பார் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இது தொடர்பாக அரசே முடிவு எடுக்கலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதுரை மாவட்டம் புது தாமரைப்பட்டியில் நெல் கொள்முதல் செய்ய தாமதிப்பதால் 200 டன் நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணாகியது. மதுரை மாவட்டம் புது தாமரைப்பட்டி பகுதியில் முல்லைப் பெரியாறு பாசனம் கள்ளந்திரி பாசன வாய்க்கால் முதல் போக சாகுபடி சுமார் 1300 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செய்யப்பட்டுள்ளது. ஒத்தக்கடை மங்களக்குடி திருவாதூர் புது தாமரைப்பட்டி உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மணிகளை புது தாமரைப்பட்டி நெல் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைத்திருந்தனர். சுமார் 200 டன் அளவிலான நெல் மணிகள் கடந்த 2 வாரங்களாக குவித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையில் நெல் மணிகள் நனைந்து வீணாகி வருகிறது. போதிய உலர்களம் வசதி இல்லாததால் தாழ்வான பகுதியிலும் சாலைகளிலும் நெல் மணிகள் உரிய பாதுகாப்பற்ற நிலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாலும் நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக கூறும் விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்படும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே காலம் தாழ்த்தாமல் நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுப்பதுடன் நெல் மணிகளை தேக்கி வைக்க உரிய உலர்களம் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையால் கடத்தூர் பகுதியில் விவசாய நிலத்திலேயே சாம்பல் பூசணிக்காய் அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பெண்ணாகரம், நல்லம்பள்ளி, தருமபுரி, மாரண்டஹள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 500 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் சாம்பல் பூசணிக்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் அடிக்கடி பெய்த பருவமழையால் சாம்பல் பூசணி அதிக எடையுடன் நல்ல விளைச்சல் அடைந்து அறுவடைக்கு வந்துள்ளது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கடத்தூர், சிந்தல்பாடி, தொங்குனூர், பும்மிடி, பி குறிஞ்சிப்பட்டி, பயர்நத்தம், பில்பருத்தி, கேத்துரட்டுப்பட்டி, வேப்பிலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சாம்பல் பூசணி அறுவடை செய்யாமல் விவசாய நிலங்களில் அழுகி கால்நடைகளுக்கு தீவனமாக இருந்து வருகிறது. இதனால் சுமார் 100,000 மேல் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது ஆயுத பூஜை வருவதால் அறுவடை செய்து விற்பனை செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் ஒரு குவிண்டால் பருத்தி 9,139 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதில் 12 விவசாயிகள் கொண்டு வந்திருந்த 250 குவிண்டால் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டன. பருத்தியை போன்றே விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களான நெல், பயறு, உளுந்து, நிலக்கடலை, முந்திரி, துவரை, தேங்காய், மிளகாய், கரும்பு, வெல்லம் உள்ளிட்டவற்றை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்று பயனடையுமாறு விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாகை விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள கிடங்குகளில் இருப்பு வைத்து பொருளீட்டு கடன் பெற்று அதிக விலை கிடைக்கும் நேரங்களில் விற்று பயனடைய வேண்டும் என விவசாயிகளுக்கு நாகை விற்பனை குழு செயலாளர் மற்றும் தனி அலுவலர் அழைப்பு விடுத்துள்ளனர். கடலூரில் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாராததாலும் ஆக்கிரமிப்பாலும் விளைநிலங்களில் தேங்கியிருக்கும் மழைநீர் வடிய வழியில்லாமல் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த காவனூர், பவளங்குடி, கீரமங்கலம், மருங்கூர், மேலப்பாளையம் உள்ளிட்ட 5 மேற்பட்ட கிராமங்களில் 1,000,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் மழைநீர் விளைநிலத்தில் தேங்கியுள்ளது. மழைநீர் வடிய வழி இல்லாததால் கடந்த 5 நாட்களாக மழைநீரில் நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளதால் பயிர்கள் அழுகி வருகிறது. இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் பாதிப்பது தொடர்கதையாக உள்ளதாகவும் வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்மளுக்கு வந்து இந்த மழை பெஞ்சாக்க பாதிப்பு ரொம்ப அதிகமாக வருது. இப்ப பாத்தீங்கன்னாக்க நேரம் ஒரே வெள்ளையா தெரிந்து பாருங்க, தண்ணி தான் போறவமே எங்க பார்த்தாலும். இதுக்கு வடிகாலுக்கு வழி கிடையாது. வடிகாலுக்கு வழி இருக்கு, ஆனா வடிகால் வந்து அதை செய்யறதுக்கு ஒரு முறையா செய்யறதுக்கு வந்து ஒரு இது கிடையாது, பொறுப்பு கிடையாது. யாரும் வாய்க்கால வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க இது தண்ணி போறோம் வடியும், மாசுல விவசாயம் கட்டு போகாம இருக்கும். இல்லைனாக்க விவசாயத்துக்கு வந்து ரொம்ப நஷ்டடி ஆயிப்போச்சு. இப்ப 2வது தடவை நட்டுருக்கோம் விவசாயம்லாம். முன்னாடி ஒரு தடவை நட்டு வேஸ்டா போய் இப்ப திரும்ப 2வது தடவை நட்டு திரும்ப 2வது முறை அதே மாதிரியே இருக்கு. நீங்க நம்ம கவர்மெண்டா பார்த்து ஏதாவது நல்லது செஞ்சாதான் நாங்க விவசாய மக்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
வால்பாறையில் 13 நாட்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட 8 மாத புலிக்குட்டியை வனத்துறையினர் மேல் சிகிச்சைக்காக வேறு இடத்திற்கு மாற்றியுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே முடிஸ் பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புலியை வனத்துறையினர் பிடித்தனர். இதனை ரொட்டிக்கடை பகுதியில் வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். புலியின் உடலில் முள்ளம்பன்றி முள் குத்தியதால் பலத்த காயமடைந்துள்ளதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புலியை பெரிய கூண்டில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியுள்ளதால் மானாம்பள்ளியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பெரிய கூண்டு அமைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் கோட்டத்தில் இரட்டை ரயில் பாதை பணிகள் நடைபெறுவதால் அக்டோபர் 20 முதல் 27 வரை மும்பையிலிருந்து புறப்படும் மும்பை லோக்மானிய திலக் மதுரை சிறப்பு ரயில் மற்றும் அக்டோபர் 22 தேதி மதுரையிலிருந்து புறப்பட வேண்டிய மதுரை மும்பை லோக்மானிய திலக் சிறப்பு ரயில் ஆகியவை மட்கான் மங்களூர் ஷோரனூர் பாலக்காடு ஈரோடு திருச்சி வழியாக இயக்கப்படும் என மதுரை கோட்டத்திற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் மும்பை ஜிஎஸ்டி சிறப்பு ரயில் மற்றும் மும்பை ஜிஎஸ்டி நாகர்கோவில் சிறப்பு ரயில் ஆகிய ரயில்களும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருப்பதாக மதுரை கோட்டத்திற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. நவராத்திரி விழாவை சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். பலர் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து இறைவனை வழிபட்டு வருகின்றனர். சிங்கப்பூரில் வசிக்கும் ஸ்வப்னா ஆனந்த் அவர்களின் வீட்டில் வைத்துள்ள கொலு காட்சிகள் உங்களுக்காக. செய்திகள் தொடர்கின்றன. பாடல் பாடி நடவு பணியில் ஈடுபட்ட பெண்கள் T23 புலி பதுங்கியுள்ள இடம் குறித்த தகவல் கையில் கரும்புடன் ஆர்ப்பாட்டம் செய்த விவசாயிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அம்மாபேட்டை நெய்வாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்க தயாராக இருந்த குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அம்மாபேட்டை வாழமரக்கோட்டை காட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்க தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறுவை பயிருக்கு பயிர் காப்பீடு இல்லாத நிலையில் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல தஞ்சை பூக்குளம் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அருகே சாலையோரம் கொட்டி வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல்மணிகள் அருகில் இருந்த சுவர் இடிந்து விழுந்ததில் சேதமடைந்து வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அங்கு செயல்பட்டு வரும் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் நெல்மணிகள் கொட்டி வைப்பதற்கு களம் அமைத்து தரப்படவில்லை என்றும் அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். எங்க செவ்வறு இடிஞ்சு விழுந்துருச்சு, ரொம்ப நஷ்டடா போயிடுச்சு, 100 மூட்டைக்கு மேலே போயிடுச்சு, 120,000 ரூபா போகிறோம். நாங்கள் விவசாயிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரோட்டு மார்க்கத்துலலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், போட்டுக்கிட்டு இருந்து எங்களுக்கு ஒன்றும் தீர்மானம் தெரியல. நீங்கள் தான் எங்களுக்கு ஏதோ செய்யணும். இங்கே போதுமான இடவசதி இந்த டிஎன்சியில் கிடையாது. தற்காலிக டிஎன்சி தான் நேரடி நெல் கொள்முதல் அது இடவசதியில் பட்சத்தில் நாங்கள் ஒரு சாலையில் தான் நெல்லை கொட்டி வச்சு காய வச்சுட்டு இருந்தோம். பக்கத்தில் ஒரு பெரிய செவ்வறு ஒன்று, செவ்வறுக்கும் பக்கத்தில் வடவர ஒட்டின மாதிரி ஒரு வாக்கியா, அந்த வாக்கியா செவ்வறு இடிஞ்சு விழுந்து அந்த நெல்லெல்லாம் ஒரு 100 மூட்டைக்கு மேலே வாக்கியாவில் விழுந்து வடவாரத்தில் போயிடுச்சு. அது எங்களுக்கு பெரிய இழப்பீடு, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு இழப்பீடாயிருச்சு. எங்களோட விவசாயியோட ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன தவிர்க்கிறேன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து நிரந்தரமாக நேரடி நெல் கொள்முதலையும் அமைச்சு கொடுக்கணும், உலர்கலன் அமைச்சு கொடுக்கணும். இதை நாங்கள் வந்து முக்கிய தவிர்க்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற ஏலசந்தையில் வாழைத்தார்களின் வரத்து குறைந்ததால் விலை உயர்வடைந்துள்ளது. அதில் 1500 வாழைத்தார்களை விவசாயிகள் கொண்டு வந்திருந்த நிலையில் பூவன் வாழைத்தார் அதிகபட்சமாக 550 ரூபாய்க்கும் ரஸ்தாலி வாழைத்தார் 500 ரூபாய்க்கும் பச்சை நாடன் வாழைத்தார் 350 ரூபாய்க்கும் கற்பூரவள்ளி வாழைத்தார் 550 ரூபாய்க்கும் விற்பனையானது. முந்தன் வாழைக்காய் 1 6 ரூபாய்க்கும் விற்பனையானது. வாழைத்தார்கள் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி வெங்காயத்தின் விலை மேலும் அதிகரித்துள்ளது. தற்போது 1 கிலோ தக்காளி 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனையாகிறது. சில்லறை விற்பனையில் 80 ரூபாய் வரை தக்காளி விற்கப்படுகிறது.
தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திராவில் பெய்து வரும் மழையின் காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல வெங்காயத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. ஒரு கிலோ பெரிய வெங்காயம் 47 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சில்லறை விலையில் 70 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கோயம்பேடு சந்தையில் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் 70 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. சில்லறை விற்பனையில் 90 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. ஏற்றுமதி அதிகரிப்பால் வெங்காயத்தின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை பகுதியில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த பெண்கள் களைப்பை போக்கும் வகையில் பாட்டு பாடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மூத்தங்கரை, சாமல்பட்டி, கல்லாவி, மண்ணாடிப்பட்டி, அனுமன் தீர்த்தம், பாவக்கல், குன்னத்தூர் ஆகிய பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக தினமும் சுமார் 1 மணி நேரம் வரை இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் சாத்தனூர் பகுதியில் உள்ள பெண்கள் பாட்டு பாடியபடி நடவு பணியில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் வீலிங் என்கின்ற சாகசத்தில் ஈடுபடும் காட்சி வெளியாகியுள்ளது. அதிக போக்குவரத்து இருக்கும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஆட்சியர் அலுவலகம் செல்லும் பிரதான சாலையில் இளைஞர்கள் செய்த சாகசங்கள் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பணிபுரியும் அலுவலர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் இந்த சாலையில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் சிங்கார வனப்பகுதிக்குள் கடந்த சில நாட்களாக சிக்காமல் ஆட்டம் காட்டி வந்த T23 புலி முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட உம்பெட்டா வனப்பகுதிக்குள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வனப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் புலியின் உருவம் பதிவாகியுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புலியின் நடமாட்டம் இருக்கலாம் என கருதும் போஸ்பெரா, தேவன் எஸ்டேட், மேல் பீல்ட் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஒளிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. முதுமலை வனப்பகுதிக்குட்பட்ட முதுகுள்ளி, நாகம்பள்ளி கிராம மக்களும் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. புலி இருக்கும் இடத்தை கண்டறிய வனத்துறை அதிகாரிகளை கொண்ட சிறப்பு குழு சிங்காரா மற்றும் மசினகுடி பகுதிகளில் முகாமிட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அறவை பணியை துவக்க வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் கைகளில் கரும்புகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர். அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் 60,000 டன் கரும்பும் பதிவு செய்யப்படாமல் 15,000 டன் கரும்பும் பயிரிடப்பட்டு உள்ளது எனவும், கரும்பு வெட்டுவதற்கு 10 கோடி ரூபாய் கடனாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து கரும்பு விவசாயிகள் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள நாதஸ்வர இசை மேதை காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நினைவிடம் போதிய பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்து இருப்பதாக பொதுமக்களும் நாதஸ்வர கலைஞர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் தனது நாதஸ்வர இசையினால் பல மணி நேரம் மக்களை கட்டுக்குள் வைத்திருந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் பல திரைப்படங்களுக்கும் இசையமைத்துள்ளார். இவருடைய 100 ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருவதால் அவரின் நினைவிடத்தில் மணிமண்டபமும் கோவில்பட்டியில் இசைப்பள்ளியும் தொடங்க வேண்டும் என்பதே அவரது இறுதி விருப்பம் என தெரிவிக்கும் உறவினர்கள் அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நினைவுகளை பாதுகாக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் கெமிக்கல் தொழிற்சாலை அமைக்கும் முயற்சிக்கு நாகை மாவட்டத்தில் உள்ள 40 கிராம விவசாயிகள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சிபிசிஎல் நிறுவன ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பனங்குடி, முட்டம், நரிமணம், உத்தமசோழபுரம், கோபராஜபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் 600 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அப்பகுதி விவசாயிகள் தங்கள் வீடுகள் வாகனங்களில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
புதுக்கோட்டையில் வனத்தோட்ட கழக மண்டல மேலாளர் வீட்டில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். புதுக்கோட்டையில் உள்ள தமிழக வனத்தோட்ட கழக மண்டல மேலாளர் நேசமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதில் அவரது வீட்டில் இருந்த 41,000 பணம் மற்றும் வருமானத்திற்கு அதிகமாக வாங்கி குவிக்கப்பட்டிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. சேற்றில் சிக்கிய குட்டியை காப்பாற்றிய தாய், சேதமடைந்த சாலையை சீரமைக்க நூதன முறையில் ஆர்ப்பாட்டம், ரேஷன் கடையில் வாக்குவாதம் செய்த மக்கள் உள்ளிட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே வாளரக்குறிச்சியில் கழிவுநீர் வடிகால் கட்ட தோண்டிய பள்ளத்தில் சேரும் சகதியுமாக இருந்தது. இந்நிலையில் பள்ளத்திலிருந்து நடந்து வர முடியாமல் தவித்த குட்டி நாயை பார்த்த அதனுடைய தாய் தன்னுடைய வாயால் குட்டியை கவ்வி தூக்கி சென்று அரவணைத்தது. திண்டுக்கல் மாவட்டம் கோபால் நகரில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மலர் மலையம் வைத்து போராட்டம் நடத்தினர். இப்பகுதியில் 2 வருடங்களுக்கு முன் போடப்பட்ட சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் புதிய தார் சாலைகள் அமைத்து தரக்கோரி மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரக்கோசமங்கையை அடுத்த நல்லிருக்கை ஊராட்சியில் உள்ள நியாயவிலைக் கடை ஒன்றில் 2 மணி நேரமாக பயோமெட்ரிக் பதிவேடு வேலை செய்யாததால் பொதுமக்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெகுநேரம் காத்திருந்து ஏமாற்றமடைந்த மக்கள் பொருட்களை வாங்காமல் திரும்பிச் சென்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை மேம்படுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக அப்பகுதிகளில் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக் கல்லூரியில் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் கூடுதலாக இடங்களை உருவாக்க வேண்டும், கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குமரி மாவட்டம் நித்திரவெளி பகுதியில் விஸ்வாஸ் என்ற நகைக்கடையும் ரத்னா என்ற நகைக்கடையும் உள்ளது. இந்த இரு கடைகளின் பூட்டை உடைத்து கடைக்குள் நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த 28 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். இந்த இரு கொள்ளை சம்பவம் குறித்தும் நித்திரவெளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகராட்சியில் கடந்த 2019 மார்ச் முதல் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையாக பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று குறைவால் படிப்படியாக அறிவிக்கப்பட்ட தளர்வுகளின் அடிப்படையில் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் நேரடியாக மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார். தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் ஊராட்சி பகுதியில் வருமுன் காப்பும் திட்ட மருத்துவ முகாமை அம்மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் பொதுமக்கள் அனைவருக்கும் ரத்த பரிசோதனை, உயர் ரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் ECG முறையில் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு இருக்கும் நோய்களை கண்டறிந்து மேல் சிகிச்சைக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அமரப்பூண்டி அருகே 4 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வேப்பன் வலசு பகுதியிலிருந்து பழனி நோக்கி அரசு பேருந்து மீது சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த லாரி ஒன்று பேருந்து மீது மோதியதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, பார்த்திபனூர், வேந்தோணி உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் காட்டு நாயக்கர் சமூகத்திற்கு ஜாதி சான்றிதழ்களை பரமக்குடி வருவாய் கோட்டாட்சியர் வழங்கினார். துரித நடவடிக்கை எடுத்த கோட்டாட்சியருக்கு அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவித்தனர். திருச்செந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அவற்றை உத்தரப்பிரதேசத்திற்கு கொண்டு செல்ல ஏற்பாடு நடைபெற்றது.
ராமநாதபுரம் மாவட்ட தீயணைப்புத் துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மேலாண்மை விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மழை, வெள்ளம், புயல் போன்ற பேரிடர் காலங்களில் ஆபத்தில் சிக்கியவர்களை மீட்பது பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த கீழவடகரை ஊராட்சிக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கை மீறி 1 முதல் 5 வரை பயிலும் பள்ளி குழந்தைகளுக்கு வீட்டில் டியூஷன் நடத்திய நபர்கள் மீது மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் முதன்முறையாக கிருஷ்ணாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வருமுன் காப்போம் திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தொடங்கி வைத்தார். வருமுன் காப்பு முகாம்கள் ஒரு வருடத்தில் வட்டாரத்திற்கு 3 முகாம்கள் வீதம், மொத்தம் 8 வட்டாரங்களில் 24 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டு உள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். திருச்சி பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் மழைநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிகள் 2 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று பெய்த மழையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் கால்வாயின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. அப்போது அவ்வழியாக சென்ற திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இனிக்கோ இருதயராஜ் கட்டுமான பணியில் இருக்கும் பொழுதே பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்துள்ளதால் அதன் தரம் குறித்து ஆய்வு செய்ய பரிந்துரைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் அடுத்த குத்தாலம் ஒன்றியம் மேக்கிரிமங்கலம் மற்றும் திருவாடுதுறை ஊராட்சிகளில் குறைந்த மின் அழுத்தம் காரணமாக அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் 11.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 புதிய மின்மாற்றி நிறுவப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சியை அடுத்த மாங்காட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணும் பணியின்போது அரசு பள்ளி ஆசிரியை ஹேமா நெஞ்சுவலியால் மயங்கி கீழே விழுந்தார். முதலுதவிக்கு பின் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தமிழக அரசு கடந்த மாதத்தில் சட்டப்பேரவையில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த விஷ்ணாம்பேட்டையில் இந்து அறநிலையத்துறை சார்பாக கல்லூரி அமைக்கப்படும் என அறிவித்திருந்தது. அதற்கான இடத்தினை மாவட்ட ஆட்சியர், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.